வெல்கம் டு ஆல்வேஸ் நம்ம சமையல் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான பீட்ரூட் சட்னி தாங்க இந்த பீட்ரூட் சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு கால் கப் கடலைப்பருப்பை போட்டு நல்லா ப்ரௌனிஸாக வறுத்து எடுத்துக்கலாம் இது ஓரளவு வதங்கின பின்னாடி ஒரு கால் கப் உளுத்தம் பருப்பையும் இது கூடவே போட்டு நல்லா ப்ரவுன் ஈஸாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவு வறுத்து பின்னாடி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது நல்லா பருப்போட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வறுத்து வந்துருச்சு இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சட்னிக்கு அதிகமாக கருவேப்பில போட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் மனமும் அருமையாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கும்போது ஈஸியாக நமக்கு வதங்கி வந்துடும் இந்த சட்னிக்கு நம்ம புளி எதுவும் சேர்த்த இல்லை தக்காளியில் இருக்கிற புளிப்பு தன்மையே போதும் தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை ஒரு முக்கால் கப் போல் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆயில்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில்லேயே தண்ணி விடாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் அருமையாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பீட்ரூட் வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் கப் துருங்கினா தேங்காயை இது கூட சேர்த்து இதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதுலேயே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபுள்லாம் சேர்த்தி நம்ம சட்னி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் வச்சு நீங்கள் சட்னி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பருப்பை இப்போ இது கூடவே நம்ம ஆற வச்சுருந்த பீட்ரூட்டையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் சட்னி செய்யும்போது எப்பவுமே ரொம்ப நைஸாக அரைக்காமல் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது தாளிப்புக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பீட்ரூட் சட்னியோடு இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து பரிமாறிந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பீட்ரூட் சட்னி இதை இட்லி தோசை சாதத்துக்கு பூரி சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் செமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்